ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்சின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்குன்னா ஒரு கிலோ 24 பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி வச்சுருக்கேன். 2-3 பேலீஃப் போட்டிருக்கேன், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு 4-5 ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கிலோ வந்துட்டு இந்த மாதிரி பேபி பவுடர் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இதை விட வந்துட்டு சின்ன உருளைக்கிழங்கு இருந்தாலும் நீங்கள் அது வந்துட்டு எடுத்துக்கலாம். அது இன்னமும் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது ஃப்ரை ஆகணும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லைன்னாக்கா நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்துட்டு எடுத்துடலாம். இல்லை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ஒரு துண்டு இஞ்சி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு பாக்கெட்டு வந்துட்டு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு கஸ்தூரி மெத்தி வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது உப்புலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, அப்படியே இதில் ஊறட்டும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு 3 தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவியை வந்துட்டு இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 70% வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு வடிச்சிடலாம். இப்போது கிரேவியும் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போது வடித்து வச்சுருந்த ரைஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதில் இப்போது அரிசி வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு.
இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது மேலே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரைடே ஆனியன் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது மேலே சேர்த்துக்கிறேன். மேலே ஃபைனலாக வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க. ஒரு பழைய தோசை தவா வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை பிரியாணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு தம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்துட்டு நல்லா தம் ஆகிடுச்சு, எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வருது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான பொட்டேட்டோ பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.